வணக்கம், வாழ்க தமிழுடன். வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. What the hell?
போன்ற மேகக் கூட்டங்கள். இப்படி நாம மேலும் 5 வர்ணனை சொற்களை நாம எழுதிட்டோம். இப்போது இது போதும். அப்புறம் உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கேன். ஒரு பத்தி கொடுத்திருக்காங்க, என்னது? சிறுதானிய உணவுகளே நம் உடல் நலத்திற்கு ஏற்றவை. குதிரை வாலி அரிசி, தினை, வரகரிசி, கேழ்வரகு, கம்பு, சோளம், பனிவரகு அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி போன்றவை சிறுதானியங்கள் ஆகும். இந்த சிறுதானியங்களை கொண்டு பல உணவு வகைகளை மண்பானைகளில் சமைத்து பயன்படுத்துவது மிகவும் நல்லது. நாம் உண்ட உணவு முழுமையாக செரித்த பிறகுதான் அடுத்த வேளை உணவை நாம் உண்ண வேண்டும். இதைத்தான் நம் முன்னோர்கள் பசித்து புசி என்றனர். இவற்றை தவிர்த்துவிட்டு துரித உணவுகளை உண்ணத் தொடங்கியது பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாகிறது. சிறுதானிய உணவுகளை உண்போம், வளமான வாழ்வை பெறுவோம் அப்படின்னு பட்டி கொடுத்துட்டாங்க. இங்க சிறுதானியங்கள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? எவ்வகை உணவு முறை நமக்கு ஏற்புடையது? சிறுதானிய உணவு முறையே நமக்கு ஏற்புடையது. அழகா விடை எழுதிடலாம். இரண்டாவது, சிறுதானியங்களுள் எவையேனும் 4 எழுதுக. 1 இணை, 2 கம்பு, 3 சோளம், 4 கேழ்வரகு. கேழ்வரகுன்னு ராகி. இப்படி 4 எழுத சொல்றாங்க, நம்ம 4 எழுதிட்டோம். துரித உணவு, துரித உணவுனா ஃபாஸ்ட் ஃபுட், துரித உணவு வகைகளை உண்ணக்கூடாது. ஏன் துரித உணவு வகைகளை உண்ணக்கூடாது? ஏனென்றால் அவை பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாக இருக்கின்றன. இப்படின்னு அழகா விடை எழுதிடலாம். கலையும் கைவண்ணமும் நீங்க செஞ்சிருவீங்க, செய்முறை பயிற்சி நீங்க செஞ்சிருவீங்க, அறிந்து கொள்வோம் படிச்சு பார்த்துருவீங்க, செயல் திட்டம் செஞ்சிருவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு அத்துப்படி. பயிற்சிகள் மட்டும்தான் இப்ப நாம பார்த்திருக்கிறோம். எல்லா பயிற்சியும் பார்த்துட்டோம், எல்லாத்துக்குமே விடையை கண்டுபிடிச்சிட்டோம். நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க, நானும் கண்டுபிடிச்சிட்டேன். சில விடைகளுக்கு மட்டும்தான் குழப்பம் வந்திருக்கும், அந்த குழப்பம் இப்ப தீர்ந்திருக்கும். இப்ப நாம பார்த்துட்டோம். இனி என்ன பண்ணணும்? படிக்கணும், படிச்சுட்டு ஒப்பிக்கணும், பார்க்காம எழுதி பார்க்கணும். அப்பதான் தேர்வு முழு மதிப்பெண் நாம வாங்க முடியும். சரியா? சரி, நான் போயிட்டு வரேன். இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள், பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் சா மோகனராசு, வண்ணத்தமிழ் வகுப்பறை. நன்றி, வணக்கம்.